ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்களானால் நம்மளுக்கு வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்துட்டு ஒரு 30% ஆஃப் த பெண்களுக்கு வந்துட்டு இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து இருக்குது. இந்த ஃபைப்ராய்டு அப்படின்றது ஒரு சின்ன க்ரோத்து தாங்க நம்ம கர்ப்பப்பையில் நடக்கிறது. இது மெயினாக வந்துட்டு சைல்டு பியரிங் ஏஜில் தான் இருக்கும். குறிப்பாக அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்கிற அந்த 30லேருந்து அந்த 45 வயசுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேத்துக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது அப்படின்றத சொல்லி கேட்டிருப்பீங்க. இதனால் பெருசாக யாருக்கும் எந்த சிம்டமும் இருக்காது. இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸான ப்ளீடிங்கோ இல்லை பெயினோ இருக்கும். ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்றது எதனால் உருவாகுது, அதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, அதற்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை மேலும் எங்களோட பல வீடியோக்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பியும் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபைப்ராய்டு வந்து நிறையா பேத்துக்கு சிம்டம்ஸாக இல்லாமலும் போயிருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லைக் மெயின் சிம்டம் வந்துட்டு பெல்விக் பெயினாக இருக்கும், இல்லாட்டி ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ ஃபைப்ராய்டு வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த டைப் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். லைக் சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு இல்லை இன்ட்ராமியூட்ரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 7 நாட்களுக்கு மேலே வந்துட்டு குதிரைப்போக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கட்டி கட்டியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு சிலருக்கு வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் தி ஃபைப்ராய்ட்ஸ். அடுத்தது இந்த ஃபைப்ராய்டோட காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இடியோபதிக்குன்னு சொல்லுவோம். இதற்கான மெயின் காரணம் இதுதான் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்னன்னா ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் வந்து இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஜெனட்டிக் காசாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து க்ரோத் ஃபேக்டர் காசாகவும் இருக்கலாம். அடுத்தது நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 3 டைப் இருக்குது. சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டு அப்படின்றது வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே வளர்றது. இன்ட்ராமியூரல் அப்படின்றது கர்ப்பப்பையோட அந்த மசலில் வந்துட்டு வளர்றது தான் இன்ட்ராமியூரல்னு சொல்லுவோம். அடுத்தது சப்சீரோஸ்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியில் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கும் அண்டு கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிருக்கும், அதை தான் வந்து சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இந்த சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு தான் வந்து மெயினாக வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா அது உள்ளார இருந்தது அப்படின்னா நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. ஏன்னா அந்த ஃபைப்ராய்ட்ஸ் மெயினாக வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வருது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு பார்க்கணும். அடுத்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு, அதாவது நம்ம யூட்ரஸோட அந்த மசிலில் இருக்கிறது தான் இன்ட்ராமியூரல்னு சொல்லுவோம். அது வந்து சைஸை பொறுத்து நம்ம சர்ஜரி பண்ணுறதா இல்லை மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறதா அப்படின்றத பார்க்கணும். சைஸ் வந்து எப்போ மோர் தென் 3 சென்டிமீட்டராக இருக்கோ அண்ட் யாருக்கெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் அதாவது ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கு இல்லை பெயின் இருக்கோ அவங்களுக்குலாம் ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அடுத்தது சப்சீரோசல் ஃபைப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது, ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். ஆனால் அந்த ஃபைப்ராய்டு வந்துட்டு பிளாடரில் வந்துட்டு புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு யூரின் போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வரலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டை எடுக்க வேண்டியது வரலாம். அடுத்தது இந்த ஃபைப்ராய்டு வந்து எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விதத்தில் டயக்னோஸ் பண்ணலாம். ஒன்று அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன் மூலியமாகவோ 2D 3D மூலமாக இந்த ஃபைப்ராய்டு வந்து எந்த இடத்துல இருக்குது, நான் சொன்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபைப்ராய்டு அப்படின்றத பார்க்கலாம். எந்த இடத்துல லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அண்டு சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதனால சிம்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஃபேக்டருக்கு டிசைட் பண்ணலாம். அடுத்தது வந்து சோனோ சால்பிங்கோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூட்ரஸ்குள்ளே தண்ணி அடித்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டான யூட்ரஸ்குள்ளே இருக்கிற ஃபைப்ராய்டை வந்து ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை அது பாலிப்ஸே வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த சோனோ சால்பிங்கோகிராஃபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஹிஸ்டரோஸ்கோபி. ஹிஸ்டரோஸ்கோபி அப்படின்றது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் வந்து கேமரா அட்டாச் ஆகிருக்கும். அதன் மூலமாக உள்ளே போய் வந்துட்டு ஃபைப்ராய்டு இருந்துச்சு, முக்கியமாக சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஹிஸ்டரோஸ்கோபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதாவது ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக இதை மேனேஜ் பண்ணலாம், அடுத்தது சர்ஜிக்கலாகவும் இதை மேனேஜ் பண்ணலாம். மெடிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, லைக் NSAIDs கொடுப்பாங்க. அடுத்தது ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு TRAPIC MF அப்படின்ற டேப்லெட் கொடுப்பாங்க, அல்லது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
அடுத்தது சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, எவ்வளோ சென்டிமீட்டரில் வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும், சர்ஜரி மூலமாக அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டே இருக்கும், இல்லை ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாது. ஸோ சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்தாகணும். அதே இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு வந்து எப்போ வந்து 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கோ அண்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோ இல்லை ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கோ அது அப்போ வந்து அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது, சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்டான சப் சீரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்றதுல நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அதே இது ஒரு சில டைமில் வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸை போய் அது ப்ரெஷர் கொடுக்கும்போது, அதாவது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது ப்ரெஷர் சிம்டம்ஸ் வரும், அப்படி இருக்கப்போ அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ஜரி வந்துட்டு ஹிஸ்டோ லாப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணுவோம். ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக நான் சொன்ன மாதிரி சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், அண்ட் லாப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம இன்ட்ராமியூரல் அண்ட் சப்சீரோசல் ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைப்ராய்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த சர்ஜரி வேண்டாம், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. மயோலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அடுத்தது யூட்ரைன் ஆட்ரி எம்போலைசேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அடுத்தது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் சர்ஜரி அப்படின்ற 3 ப்ரொசீஜர் இருக்குது சர்ஜரி வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு. மயோலைசிஸ்னால் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபைப்ராய்டில் போயிட்டு மசில்ஸை வந்துட்டு லைசிஸ் பண்ணிடுவாங்க, தட் இஸ் கால்ட் மயோலைசிஸ். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஆட்ரி எம்போலைசேஷன், அதாவது நம்ம அந்த ஃபைப்ராய்டுக்கு போகிற அந்த ரத்த ஓட்டத்தை வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க, ஸோ தட் ஃபைப்ராய்டு வந்து அதுக்கு மேலே வளராமல் அப்படியே நின்றும், அதுதான் எம்போலைசேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. 3வது வந்துட்டு மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன் மூலயமா வந்துட்டு ஒரு சில வேவ்ஸை வந்து பாஸ் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு அந்த ஃபைப்ராய்டை வந்து அழிக்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 ஆப்ஷன்ஸும் இருக்குது, பட் இந்த 3 ஆப்ஷன்ஸும் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். அடுத்தது உங்களுக்கு எப்போ வந்து ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லைக் 42-43 இருக்குது அண்ட் ஃபைப்ராய்டினால ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அடுத்து ஹிஸ்டெக்டமி அப்படின்ற அந்த யூட்ரஸ் ரிமூவலான ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக யூட்ரைன் ஃபைப்ராய்டுனா என்ன, அதற்கான காரணங்கள் என்னென்ன, என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் மற்ற வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.